வணக்கம். சற்று முன் வெளியின இன்றைய காலை முக்கிய எச்சரிக்கைகள். 2/11/2021 இன்றைய செவ்வாய்க்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். நகரம் கால்ட்ரல்த் தாலூக் பகுதி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 18 பேருக்கு இன்று கொரோனா தொற்று உறுதியானது. ஒருவர் உயிரிழப்பு. அரியலூர் மாவட்டத்தில் திங்கட்கிழமை இடைவெளி இல்லாமல் சுமார் 4 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று கூறியதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாக பஷீர் இன்று ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தார். தஞ்சாவூரில் ஆதரவாளர்களுடன் சசிகலா சந்திப்பு. முக்கிய நிர்வாகிகள் யாரும் வராததால் அதிருப்தி. முல்லை பெரியாறு விவகாரம். அதிமுக சீனியர்களுடன் மதுரையில் ஓ பன்னீர்செல்வம் மீட்டிங். திமுக மீது குற்றச்சாட்டு. பசும்பொன் சென்ற ஓ பன்னீர்செல்வத்துக்கு மானா மதுரையில் அதிமுகவினர் வரவேற்பு. அனைத்து பள்ளிகளுக்கும் 2 நாட்கள் விடுமுறை. மாநில அரசு அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மற்றும் நாளை அனைத்து அரசு பள்ளிகளும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாநில அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண் மோசடி. தம்பதிக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. பணத்தை திரும்ப ஒப்படைக்க உத்தரவு. 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஏமாற்றம் அளிக்கிறது. ராமதாஸ் சர்ச்சை பேச்சு. கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. சற்று முன் புதிய அறிவிப்பு. கனமழை தொடர்வால் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கு வெளியான சூப்பர் அறிவிப்பு. அனைத்து நாடுகளிலும் கொரோனாவை கட்டுப்படுத்த மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி ஆஸ்திரேலியாவிற்கு பயணிக்க அந்நாடு அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம். பயனாளிகள் எண்ணிக்கை 30 லட்சத்தை கடந்துள்ளது. நன்றி, வணக்கம்.